கொட்டு கொண்டா கொட்டு அம்மால அருகில கோய்கறி வாரி அமுக்கா. இன்று சனி பிரதோஷம், சனிக்கிழமை பிரதோஷம். எனக்கு அதெல்லாம் கிடையாது. சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அம்மா அசை, கிருத்திகா, பௌர்ணமி, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா கோய் கடை வச்சுக்கிறான், அதனால எதுவும் பார்க்க மாட்டேன். வரி கடை இல்லைனாலும் சரி நம்ம பார்க்க மாட்டோம். உனக்கு வந்து போது போ, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் கை நோவன்னு அடிக்கணும். நீ எதுக்கு இவ்வளவு வலு வாங்கணும்? ஒரே ஒரு மொத்தம் கொடுத்துருந்தா நான் எவ்வளவு அழகா இருக்கிற குழந்த மாதிரி. நான் அடி கேட்டேன் ஒரு தாய்தான், கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஒரு பெண் தான், ஆகாயவாணி ஒரு பெண், பூமா தேவியும் ஒரு பெண், இந்த உலகத்தை படைத்தவளை ஒரு பெண்ணுடா. பெண்மா இல்லாம ஆண்மை எப்படி வர முடியும்? தெரியுமா, ஒரு பொண்ணு ஒரு வாட்டி மனசுல நினைச்சிட்டாக்கா ரெண்டாவது வேற எந்த பெண்ணு எடுத்து பார்க்க மாட்டோம். நீங்க மாடா சொன்னாங்க பாரு, நாலு பேர் மாமச்சானா அண்ணன் தம்பியா ஒத்துமையா இருப்பானுங்க. சத்தியமா நாலு பேர் பேசிருப்பான், மச்சா நீ டீ சாப்பிடறியா, நீ சாலை சாப்பிடறியா கேட்டு இருப்பான். அந்த வையா உன்ன மாதிரி ஒரு பொம்பளை போவா, அது போறதுக்கு கம்முன்னு போவாது. சும்மா அப்படி திரும்பி அப்படி பாத்துட்டு போனது நாலு பேரையும். அவளை தான் அந்த கடைக்கன் பாருவாங்க, பட்டதுன்னா போதும் நாலு பேர்ல ஒருத்தன் சொல்லுவான், என்ன இந்த விஷயத்துல நீ பேசுனாக்காக ஒரு கிராமத்தை எரிக்கலாம், ஒரு கிராமத்துக்காக ஒரு வீட்டை எரிக்கலாம், ஒரு வீடு நல்லா இருக்கணும்னாக்கா ஒருத்தனை கொடுக்கலாம் பலி. அந்த மாதிரி நீ ஒழுங்கா இருந்து கரெக்டா எல்லாத்தையும் இருக்கிற இடத்த விட்டு அங்கிருந்தா போக போற, அப்ப தெரியும் பிரகாஷ் யாருன்னு. போட போறாங்க தையால போறேன். இல்லை உங்க மாதிரி இதை விட
என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு போராடி பெற்று எடுத்த அம்மா, நீ உயிரோடு இருந்திருந்த பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆண்டவா, வாழ வேண்டிய மனதில் வாழ்க்கையில கிடந்து என் காதலை பிரிந்து நான் காலமெல்லாம் கலக்கி வாழ வேண்டும். கொடியவன் நாட்டின் தளபதி இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். பொழுது விடிந்தால் என்ன நடக்குமோ ஏது நடக்கும் என்று தெரியவில்லையே இறைவா. போயிட்டான் மறுபடியும் இல்லப்பா, பொந்தங்கோயி வரணும். தமிழ்நாட்டி டேய், கண்ணுக்கு மேல ஆசைப்பட்டேன், இளவரசம் ஆசைப்பட்டா எனக்கு கிடைக்காதவன். இந்த கருணாகம் என்று காதோடு சொன்னது போறாளே காதோடு சொன்னது.
பேப்பர் பாய் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடுறா.